விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற மகாநதி சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்காங்க இல்லையா. முன்னாடி நிவின் காவேரின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போது விகே விஜய் காவேரி அப்படின்னே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த சீரியலில் காவேரி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் லக்ஷ்மி பிரியா அவர்கள். இவங்களை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதாவது நம்ம காவேரி அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னு ஆசை, பட் ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கலை. அவங்களுக்கு தெரியாமல் தான் வந்து இந்த நடிக்கிற ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்க. பட் அதனால் வந்துட்டு ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட அவங்க பேசாமலே இருந்திருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும். அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பல படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க, ஒரு 4-5 படங்கள். அண்ட் பன்னிக்குட்டி, நம்ம சிம்புவோட சேர்ந்து, அப்புறம் 10 தலை படத்தில், ரோடன் படத்தில், ட்ரிப்பு படத்தில், எல்லா படத்துலேயுமே வந்து சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த மகாநதி சீரியல் தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு இல்லையா. ஸோ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு லக்ஷ்மி பிரியா அவர்கள் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தும் வந்து பேசியிருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள, அதாவது அவங்களுடைய 19 வயதில் முதன் முதலாக அவங்களுடைய காதலனுக்கு அவங்க வந்து முத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காதலனோட சேர்ந்து டேட்டிங்கும் வந்து போயிருக்காங்க. டேட்டிங் போகணும், பார்க்கணும், நல்லா சாப்பிட்ணும், அவ்வளோதாங்க, இந்த கல்யாணம்லாம் நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக அந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போது அந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லோருமே வந்து அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லக்ஷ்மியாக எப்படி பேசுகிறது, அதாவது நம்ம காவேரியாக எப்படி பேசுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.